கிராம ஊராட்சிகளைப் போலவே சில பேரூராட்சி தேர்தல்களிலும் அரசியல் கட்சிகளை ஓரங்கட்டிவிட்டு தனிநபர் சாதி செல்வாக்கு கோலோச்சுவது வழக்கம்தான். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் பேரூராட்சியில் தேர்தலையே ரத்து செய்யும் அளவுக்கு ஜமீன் குடும்பத்தின் ஆதிக்கம் இருந்தது. அங்கு மீண்டும் நடத்தப்பட்ட தேர்தலிலும் மறுபடியும் ஜமீன் குடும்பமே கோலோச்சி அரசியல் கட்சிகளுக்கு வெப்பே காட்டியிருக்கிறது. தேர்தல் அறிவிப்பும் ரத்தும். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் பேரூராட்சியில் கடம்பூர் ஜமீனை சேர்ந்தவர்களே தொடர்ந்து பதவிகளில் இருந்து வருகிறார்கள். மொத்தம் 12 வார்டுகளை கொண்ட கடம்பூர் பேரூராட்சிக்கு கடந்த பிப்ரவரி மாதம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் திமுகவே வெற்றி பெற வேண்டும் என திட்டம் தீட்டிய மாவட்ட அமைச்சர் கீதா ஜீவன், ஜமீன் குடும்பத்தைச் சேர்ந்த நாகராஜாவின் மகன் விஸ்வநாத் ராஜா உள்ளிட்ட 12 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார். ஆனால் ஜமீன் குடும்பத்திற்கு உள்ளேயே விஸ்வநாத் ராஜாவுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. உங்க அப்பா நாகராஜாவும் அம்மா ராஜேஸ்வரியும் பதவியில் இருக்கட்டும், நீ தேர்தலில் நின்றால் நாங்களும் போட்டி போடுவோம் என ஜமீன் உறவுகள் சொல்ல, தேர்தலில் போட்டியிடும் முடிவை கைவிட்டார் விஸ்வநாத் ராஜா. இது கீதா ஜீவனுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. உடனே வேறு 10 திமுக வேட்பாளர்களை அறிவித்தார் கீதா ஜீவன். அதன்படி 1வது, 2வது மற்றும் 11வது வார்டுகளில் திமுக சார்பில் ஜெயராஜ், சண்முகலட்சுமி, சின்னதுரை ஆகியோரும், அதிமுக ஆதரவாளர்களான நாகராஜா, ராஜேஸ்வரி, சிவக்குமார் ஆகியோர் சுயேட்சையாகவும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். எதிர்பாராத திருப்பமாக திமுகவைச் சேர்ந்த 3 வேட்பாளர்களின் வேட்புமனுக்களில் முன்மொழிந்து கையெழுத்து போட்டவர்களே அது தங்கள் கையெழுத்து இல்லை என்று தேர்தல் நடத்தும் அலுவலரான சுரேஷ்குமாரிடம் புகார் அளித்தார்கள். அந்த 3 திமுகவினரின் வேட்புமனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. எனவே ஜமீன் குடும்ப ஆதரவோடு போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் மூவரும் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 3 வார்டுகள் தவிர்த்து மீதமுள்ள 9 வார்டுகளுக்கும் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் அலுவலர் அறிவித்தார். இதனால் ஜமீன் குடும்ப ஆதரவாளர்கள் பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதற்றமான சூழல் நிலவியதால் மாவட்ட நிர்வாகத்தின் பரிந்துரையின் பேரில் அனைத்து வார்டுகளுக்கும் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தது மாநில தேர்தல் ஆணையம். மறுதேர்தல் மீண்டும் ஜமீன் குடும்பம். இதையடுத்து அந்த 3 வேட்பாளர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். விசாரணை முடிவில் அந்த 3 வார்டுகளிலும் சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டது நீதிமன்றம். அதன்படி அந்த 3 சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் வெற்றி சான்றிதழ் வழங்கிய தேர்தல் அலுவலர்கள் கடந்த 29/9/2022 அன்று மீதி 9 வார்டுகளுக்கான தேர்தலை நடத்தினர். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று கடந்த தேர்தலில் திமுகவுக்கு தண்ணி காட்டிய நாகராஜாவிடமே பேச்சுவார்த்தை நடத்தியது கீதா ஜீவன் தரப்பு. இதைத் தொடர்ந்து அவர் உள்ளிட்ட வெற்றி பெற்ற 3 பேரும் திமுகவில் சேர்க்கப்பட்டனர். தேர்தல் நிலவரம் குறித்து உள்ளூர்காரர்களிடம் பேசினோம். உள்ளாட்சி தேர்தல் நடைமுறை செயல்படுத்த ஆரம்பித்த காலத்திலிருந்தே கடம்பூர் பேரூராட்சி கடம்பூர் ஜமீன் குடும்பத்து வாரிசுகளின் வசம்தான் இருந்து வருகிறது. அமமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலாளரும் கயத்தார் யூனியன் சேர்மனுமான கடம்பூர் மூத்த ஜமீன் மாணிக்க ராஜாவின் கைதான் இங்கே ஓங்கி இருக்கிறது. ராஜா யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் எந்த பதவிக்கும் வர முடியும். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூட கயத்தார் யூனியனில் உள்ள 16 வார்டுகளில் 10 அமமுக தான் வென்றது. தென் மாவட்டத்தில் அமமுக கைப்பற்றிய ஒரே யூனியன் கயத்தார் தான். இவ்வளவு ஏன்? முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் சொந்த ஊரான சிதம்பரபுரம் வார்டிலும் கூட அமமுகவே வென்றது. அமைச்சராகவும் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்தும் கூட உங்க வார்டிலேயே நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்க முடியலையா என ஓபிஎஸ் இபிஎஸ் கடம்பூர் ராஜுவிடம் அப்போதே சீறினார்கள். மாணிக்க ராஜா அமமுக பிரமுகராக இருந்தாலும் ஜமீனை விட்டு பதவி போய்விடக் கூடாது என தன் தம்பி குடும்பத்தை மறைமுகமாக ஆதரிக்கிறார். திமுக 7 வார்டுகளிலும் காங்கிரஸ் மதிமுக தலா 1 வார்டிலும் போட்டியிடுகின்றன. ஆனால் பிரதான எதிர்கட்சியான அதிமுக 1 வார்டில் கூட போட்டியிடவில்லை. போட்டியில் பங்கேற்காமல் அதிமுகவை வெறும் பார்வையாளராக உட்கார வைத்திருக்கிறார் அமமுகவின் மாணிக்க ராஜா. இப்போது போட்டியின்றி தேர்வாகியிருக்கும் நாகராஜா மாணிக்க ராஜாவின் உடன் பிறந்த தம்பி. ராஜேஸ்வரி நாகராஜாவின் மனைவி. இவர்கள் இருவரும் தான் மாறி மாறி பேரூராட்சி தலைவர் துணைத் தலைவராக பதவியில் இருந்தார்கள். இந்த முறையும் அவர்களே திமுக சார்பில் அதே பதவிக்கு வருவார்கள். வெற்றி உறுதி என்று தெரிந்தும் கூட எம்பி கனிமொழியும் அமைச்சர் கீதா ஜீவனும் 3 மாதங்களாக கடம்பூர் பேரூராட்சியையே சுற்றி சுற்றி வருகிறார்கள். தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் இங்கே திமுக வென்றதாக சொல்ல முடியாது. ஜமீன் குடும்பத்தின் வெற்றியாகவே உள்ளூர் மக்கள் பார்ப்பார்கள் என்றனர். ஜனநாயக ஆட்சியிலும் ஜமீன்கள் தங்கள் சிம்மாசனத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அரசியல் கட்சிகளும் அதற்கு துணை போவதை என்னவென்று சொல்ல